வணக்கம். ஆளுங்கிரகம் தொடர்கிறது. மாஸ்டர் ஆஸ்டாட்டு சூடாஸ் 35 சூடாஸ் 88 71 46 46 வாரமே அஸ்டாலஜி 15 சென்னை புதுவை 1/5/2020 ஆளு கிரகம் பிறந்த நேரம் சரி பார்த்தது. இந்த ஜாக வாழ்க்கை வாழ்க்கைங்கிறது ஒன்று நடக்கும் பேரு கல்யாணத்தில் வந்து ஒரு பேரும் கூட்டி வச்சுருவாங்க அட்வான்ஸா, இது ஏற்கனவே இருக்கும். அப்ப பிறக்கிற குழந்தைகள் வந்து அந்த ஒரு மாதிரி கழிச்சாங்கன்னா கழிக்கலையான்றதுதான் அவங்களுடைய கேள்வி. வாட்டை ஒரு மாதிரி கூடுதல் 1/9/1940 முதல் 15/10/1945 வரை ஒரு மணி நேரம் கூடுதலாக வைக்கப்பட்டு உள்ளது. ஒரு நபர் கேட்கிறார், நான் 2/6/1944 பிறந்தேன், இது கூட அடங்கி விட்டது. அப்ப ஒரு வாட்டை என்பது முடிவாயிடுச்சு. காலையில 6:50 பிறந்து உள்ளேன், என் ஜாதகத்தில் ஒரு மணி நேரம் கழித்து உள்ளதா இல்லையாங்கிறது அவருடைய கேள்வி. 2/6/1944 பிறந்திருக்காரு, என் ஜாதகத்தில் ஒரு படம் கழிச்சிருக்கிறா கழிக்கிறாரு எனக்கு சந்தேகம் என்று எங்கிட்ட கேள்வி கேட்கிறார். அவ கேள்வி கேட்கும்போது 6/9/1996 20 ஆண்டுகள் 25 ஆண்டுகள் மதியம் 2:35 மதியம் கேள்வி கேட்டிருக்காரு. அப்ப 6 லக்னம் மேஷம், செவ்வாய் சுக்கிரன் சனி, 6 ராசி சிம்மம், சூரியன் கேது சந்திரன் குரு, சூரியவெளி கேது ஸ்டார் சந்திர சப்பு குரு சப்பு, எனவே ஞாயிறு. இப்ப 2/6/1944 காலை 6:30 ஸ்டார்ட் போடணும். போட்டா மிதிய லக்னம் வருது, புதன் செவ்வாய் புரன் காலை ஒரு நேரம் கழிச்சா காலை மணி 5:30 ஸ்டார்ட் போடணும். செவ்வாய் வருது, சுக்கிரன் சந்திரன் சனி வருது, இந்த ரெண்டில் ஆர்பி ராசி காற்றும் காட்டவும் போட்டேன். ஆர்பி ராசி என்ன காட்டிருக்கு, இங்க வந்து தெளிவா வந்து சந்திரன் புருஷப்படி தெளிவா காட்டிச்சு. இங்க எந்த வகையுமே நம்மளுக்கு புதன் வரலாம், செவ்வாயும் வரலாம். அப்ப இந்த ஜாதகம் வந்து ஒரு நேரம் கழிக்கணும் அப்படின்னு இந்த ஆளுங்கிறத காட்டிச்சு. அப்ப இருந்து 6:50 சுக்கிரன் வீட்டில் சந்திரன் ஸ்டார்ல சனி சப்ரம் இருக்காரு, சந்திரன் ஓகே, இங்க குருவன் இருக்கு, இங்க சனி இருக்கு. 4 நிமிடம் குறைத்தார், 2/6/1946 காலை மணி 5:46 சுக்கிரன் வீட்டில் சந்திரன் ஸ்டார்ல குரு சப்ரம் டிசம்பர் கரெக்ட் ஓகே, இங்க சந்திரன் குரு ஓகே. இதுவா அதுவா ராசியை வச்சு நீங்க கன்ஃபார்ம் பண்ண மீண்டும் புரியுங்கள். சரிபார்த்தம் ஒரு மணி கூடுதலாக வைத்திருப்பார்கள். 1/9/1940 முதல் 15/10/1940 வரை புத்த காலமாகும், ஒரு மணி நேரம் கூடுதலாக வைக்கப்பட்டு இருக்கும். இவர் பிறந்தது 2/6/1946 அப்ப இது கூட அடங்கி விட்டாரு. அப்ப இவர் வாட்டத்தில் பிறந்து விட்டார். அவர் பிறந்தது 6:50 என் காலத்தில் ஒரு நேரம் கழித்து உள்ளதா இல்லையா அவர் எங்களிடம் கேள்வி கேட்கிறார். அப்பொழுது நேற்று 29/12/96 நாள் மதியம் 2:35 மதுரையில பாக்குறோம். அப்ப ஆர்பி நகரம் செவ்வாய் சுக்கிரஸ்டார் கனிஷம், 6 ராசி சிம்மம், சூரியனுடைய கேள்வி சந்திரன் எல்லாமே ஞாயிறு சூரியன்,
இது ஆறு குணம். இந்த ராசி அப்படியே இருக்கு, லக்னம் வந்து நிக்கணும். அதுதான் இந்த ஜாதகத்தினுடைய முடிவான தீர்ப்பு. இப்ப ரெண்டு ஆறு ஆயிரத்தி நாற்பது காலை பண்ணி ஆறு ஐம்பதுக்கு ஒரு நேரம் கழிச்சா சுக்கரன் சந்திரன் சனி வருது. இந்த ரெண்டு இந்த ராசி எதை காட்டுகிறது? இங்க சந்திரன் குரு இருக்கு, இங்க சந்திரன் மட்டும்தான் இருக்கு, இந்த மூணு இங்க வரல. ஆக இந்த ஜாதகம் ஒரு நேரம் கழிக்க வேண்டும் என்பதை காட்டுகிறது. அப்ப அஞ்சு ஐம்பதுக்கு சனி செப்பு வரதுனால சனி குழுங்கிற இல்ல, குழுதான் இருக்காரு. அதனால நாலு நிமிடம் குறைச்சு ரெண்டு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு காலை மணி அஞ்சு நாற்பத்தி ஆறுக்கு சுக்கரன் வீடு சந்திரத்தாறு குரு செப்பு இசவ லக்கணம் கரைக்கு ஓகே என்று யாருக்கும் கொடுக்கப்பட்டாச்சு. இது வாழ்க்கையில இந்த ராசிதான் காட்டும். இது தேவையில்லை நம்ம இதுவா அதுவாங்கிறது நம்மளுக்கு சற்று இருக்கும். அதனால இந்த ராசி வந்து காட்டும். இதுதான் ஆளுகிறதுடைய தன்மை. ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு விதமா வேலை செய்யும். ஆளுங்கிறது மொத்தத்தில் பூச சொன்னா பத்தாது. சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி, தேர்வுக்கு தகுந்த மாதிரி, இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆளுகிறத பயன்படுத்தணும். ஆளுங்கிறது குடும்பத்துக்கு நம்ம சவரத்துக்கெல்லாம் பயன்படுத்த முடியாது. என்ன இருக்க அதை உருவாக்கக்கூடிய சக்தி ஜோதிடருக்கு இருக்கணும். அவங்க நிலை தனிப்பட்டுதான் வருவாங்க. நாம நிலையோட இருந்து இந்த இதை நீங்க பார்க்கணும். இது சம்பவம் தனிமை பிடிச்சு சொல்லித்தராங்க. நானும் சொல்லித்தரேன். படிக்கிறாங்க, வாங்க, சர்ப்ரைஸ் பண்ணுங்க. நன்றி. தொடரும். வணக்கம்.